வினேஷ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம என்ன பார்க்க போறோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு பயனுள்ள ஒரு மினி டெஸ்ட் நம்ம வந்து எழுதி பார்க்கலாம். ஒரு 50 கேள்விகள் வந்து பொது தமிழுக்கு வந்து பயனுள்ள வகையில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இலவசமாக தேர்வு தான். இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணுறதா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொது தமிழுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் பார்த்தீங்கன்னா 6 முதல் 10 வகுப்பு வரைக்கும் வந்து இயல் வயசாகவும் எல்லா வகுப்புக்கும் நம்ம நடத்தி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 தமிழ்லையும் சில கேள்விகள் வந்துட்டு நம்ம குரூப் 4க்கு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து அதுவுமே நம்ம வந்து தனியாக நடத்தி நம்ம பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோக்கெலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்றாங்க. ஸோ இந்த பாடல் வந்து எதில் இருக்குன்னா திருவருட்பா, திருவருட்பா என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்து நடுவண் அரசு எந்த ஆண்டு உவேசாவின் அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டது அப்படின்றாங்க, இதுக்கு வந்து 2006 என்பது இதுக்கு வந்து சரி. மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்மார்க்க சண்டமாருதம். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே போகும், எனவே புதியவற்றை ஏற்க வேண்டும் என்றவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்னா நம்ம பெரியார் தான் வந்து சொல்லியிருக்கார். ஸோ பெரியார் என்பது இதுக்கு வந்து சரி. பெரியார் மேரி கியூரி 2வது முறையாக எதனை கண்டுபிடித்ததற்கான நோபல் பரிசை வந்து பெற்றார் அப்படின்றாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ரேடியத்தின் அணு எடை, ரேடியத்தின் அணு எடை. குறிஞ்சிப்பாட்டு எனும் நூலை உவேசா முதலில் வந்து பதிப்பிக்கும் போது எத்தனை பூக்களின் பெயர்கள் வந்து தெளிவாக இருந்தன. ஸோ அதில் வந்து 99 இருந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் அவள் ஃபஸ்ட் டைம் வந்து வந்து பதிப்பிக்கும் பொழுது தெளிவாக வந்து எத்தனை பூ இருந்துச்சு, அந்த பேர் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 96 என்பது இதுக்கும் சரி. பழமொழி 400 என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7வதுக்கு வந்து முண்டுரை அறையனார் அப்படின்றதா இதுக்கு வந்து சரி. இவற்றுள் எந்த நூல் வந்து தாராபாரதி எழுதாத நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எழுதாத நூல் வந்து இந்த ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமயம் எங்கள் காலடியில், இமயம் எங்கள் காலடியில். சரஸ்வதி மகால் மகால் என்னும் நூலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை, இது வந்து தஞ்சை. இதான் வந்து ஆசியாவின் ரொம்ப பழமையான ஒரு நூலகம் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. ஸோ தஞ்சை என்பதே இதுக்கு வந்து சரி. உவேசா 50 காப்பியங்களில் எத்தனை நூலை வந்து பதிப்பித்தார் அப்படின்றாங்க. ஸோ 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. யாருடைய பேச்சினால் பெண்கள் துணிவு பெற்று மேடை ஏறி பேசினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார், பெரியார் என்பது இதுக்கு வந்து சரி. தெர்மாக்கூல் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நெட்டிகள், நெட்டிகள் அப்படின்றதா இதுக்கு வந்து சரி. முயற்சி திருவினையாக்கம் என கூறியவர் யார் அப்படின்றாங்க, முயற்சி திருவினையாக்கம் அப்படின்னு சொன்னது யார், 13க்கு வந்து பாருங்கள் பெருநாவலர். பெருநாவலர்னா யார், முயற்சி திருவினையாக்கம் என்று இன்மை புகுத்திவிடும். ஸோ வந்து இது சொன்னதே பெருநாவலர், பெருநாவலர்னு சொன்னால் நம்ம திருவள்ளுவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ பெருநாவலர் இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை எப்போது வந்து அமல்படுத்தியது அப்படின்றாங்க. 14வது பார்த்தீங்கன்னா 1972. தமிழில் சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார் அப்படின்றாங்க, 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார், வள்ளலார் என்பது இதுக்கு வந்து சரி. ஒரு சொல்லோ தொடரோ இரண்டு பொருள் அமைய பாடுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலேடை அப்படின்னு சொல்லுவோம், சிலேடை அப்படின்றதாம் இதுக்கு வந்து சரி. பாரதிக்கு வந்து மகாகவி பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம மகாகவி பாரதியார்னு சொல்கிறோம், அந்த மகாகவி பட்டத்தை வந்து பாரதிக்கு கொடுத்தது யார் அப்படின்றாங்க. 17க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வா ராமசாமி. காந்திக்கு மகாத்மா பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ காந்திக்கு வந்து மகாத்மா என்ற பட்டத்தை கொடுத்தவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். நாலடியார் அந்த இது வந்து இயற்றியவர் யாருன்றாங்க. ஸோ நாலடியார் அந்த நூலை வந்து இயற்றியது யாருன்னா 19க்கு வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள், சமண முனிவர்கள். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது அப்படின்றாங்க, 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை, சிவகங்கை. விஸ்வபாரதி கல்லூரி எங்கு அமைந்துள்ளது அப்படின்றாங்க, 21க்கு வந்து பார்த்தீங்கன்னா
மேற்கு வங்காளம், மேற்கு வங்காளம், மலையே மலையே வாவா, நல்ல வானப்புணலே வாவா, இவ்வடியை இவ்வையை தமுதே வாவா எனும் பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 22 பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன், பாரதிதாசன். பெரியாரின் அஞ்சல் தலை வெளிவந்த வருடம் எது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து அஞ்சல் தலை எப்போ வந்துச்சு பெரியாரோட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1973 பிரித்து எழுதுங்க. இனி தீன்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து பிரித்து எழுதுகிறாங்க அப்படின்னா 24 வந்து இனிது ப்ளஸ் ஈன்றல், இனிது இனிது ப்ளஸ் ஈன்றல் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. அடுத்தது குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யார் பண்ணுறாங்க, 25 வந்தால் திரிகூட ராசப்ப கவிராயர், திரிகூட ராசப்ப கவிராயர். தமிழ் மகள் என்று அழைக்கப்படுபவர் யார், ஸோ தமிழ் மகள் அப்படின்னு சொல்லி நம்ம யார் சொல்கிறோம் அப்படின்னா ஔவையாராக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஔவையார் என்பதே இதுக்கு வந்து சரி. பசுமன் முத்துராமலிங்கனார் அஞ்சல் தலை வெளிவந்த ஆண்டு எது அப்படின்றாங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவனாரோட அஞ்சல் தலை எப்போ வந்துச்சு அப்படின்னா 27 வந்து 1995. கள்ளுமலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் எனும் பாடல் வரிகள் யாருடையது அப்படின்றாங்க. 28 தேசிய விநாயகம் பிள்ளை, தேசிய விநாயகம் பிள்ளை. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நூல் எது அப்படின்றாங்க. ஸோ 29 பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு, தனிப்பாடல் திரட்டு. காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரோட இயற்பெயர் வந்து வரதன், வரதன் என்பது கொஞ்சம் சரி. கால்டுவெல் எந்த நாட்டை வந்து சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து அயர்லாந்து நாட்டை வந்து சார்ந்தவர். கோவூர் கிளார் யாரை சிறை மீட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 32 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளந்தத்தனார் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் கடைசி ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரி. தனிப்பாடல் திரட்டு எனும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்றாங்க. 33 பார்த்தீங்கன்னா சந்திரசேகர கவிராயர், சந்திரசேகர கவிராயர். தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யார் பண்ணுறாங்க. 34 பார்த்தீங்கன்னா வா வே சு அப்படின்றதா இதுக்கு வந்து சரி. மீனாட்சி அம்மன் கோவிலின் தெற்கு கோபுரத்தின் உயரம், ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160.9 அடி, 160.9 அடி. திரிகடுகம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வெண்பா என்பதுக்கு வந்து சரி. நல்லாதனார் இயற்றிய நூல் எது அப்படின்றாங்க. 37 வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம், திரிகடுகம். மதுரை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 38 வந்து இனிமை, இனிமை என்று பொருள். மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார் அப்படின்றாங்க. ஸோ 39 பார்த்தீங்கன்னா பேகன், பேகன் தான் மயிலுக்கு போர்வை தந்தவன். வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எது அப்படின்றாங்க. 40 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கோயம்புத்தூர், ஸோ கோவை என்பது இதுக்கு வந்து சரி. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை அப்படின்றாங்க. ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் 42. திருவிக்கா எந்த இதிலின் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 42 பார்த்தீங்கன்னா நவசக்தி, நவசக்தி. நாற்காலி என்ன வகை பெயர் அப்படின்றாங்க. ஸோ 43 வந்து பார்த்தீங்கன்னா காரண பெயர், காரண பெயர். யாமறிந்த புலவரிலே கற்பனை, இது வந்து கம்பனைன்னு வரணும், கற்பனைன்னு வராது, கம்பனை. கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் என்று பாடியவர் யார், ரைட்டா? இது வந்து கம்பனைன்னு வரணும், கம்பன், வள்ளுவர், இளங்கோவர். ஸோ இதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து போல் என்று பாடியவர் யார் அப்படின்னா 44 வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். இது இப்படி பாடினது யார், பாரதியார் என்பது இதுக்கு வந்து சரி. அரசனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்றாங்க. இது வந்து அரசன் அப்படின்னா நம்ம கோ அப்படின்னு சொல்கிறதா, அந்த கோன்னு சொன்னால் நம்ம அரசனை குறிக்கும். ஸோ கோ என்பதற்கு வந்து சரி. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்றாங்க. 46 திருவிக்கா, திருவி கல்யாண சுந்தனர். ஸோ திருவிக்கா என்பது சரி. சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும், சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். தமிழ் கெழுக்கூடல் என மதுரையை போற்றும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 48 வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு, புறநானூறு. பாண்டிய நாடு எதற்கு வந்து பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 49 பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தந்தம், தந்தம். ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம்,
வாய்மை எனப்படுவது யாதெனில், வாய்மை எனப்படுவது யாதெனில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாய்மை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்னா, மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதலே வாய்மை எனப்படும். ஸோ வந்து மற்றவர்களுக்கு வாய்மை எனப்படுவது யாதெனில், மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ 50 கேள்விகளுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிட்டு இப்போ ஆன்சர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி டெஸ்ட் எழுதின மாதிரி இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் எதனா கருத்துக்கள் சந்தேகம்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு பயனுள்ள நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், ஸோ அதே மாதிரி யூனிட்டி 8 and 9 இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், அது மாதிரி நிறைய வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கள்லாம் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய PDFலாம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.